So hey guys, welcome to our YouTube channel All About Dogs and Pets. So first உங்க எல்லாத்துலயே சாரி கேட்டுக்கிறேன். இத்தனை நாள் வர முடியல, சின்ன பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருந்தது, அதனால தான் வர முடியல. இனிமேல் வந்து வீடியோ கரெக்டாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் நிறையா பேர் வந்து ஏன் ஒரே இடத்துல உட்காந்து வீடியோ போடுறேன்னு வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ இனிமேல் வந்து வீலாக், அதாவது வீடியோ லாக் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சஜஷன் ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இனிமேல் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ லாக் வரும். அதாவது வீடியோ லாக்னால் எங்கள் நாயை நாங்கள் எங்கெங்கே கூப்பிட்டு போகிறோமோ அதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் பேசுவோம். ஸோ லேபர்டார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஃபான்லேண்டில் தான் வந்து உருவாகுது. அதுவே வந்து லேபர்டார் உண்மையை சொல்லணும்னா அது ஒரு கிராஸ் டாக் தான். அங்கே இருக்க நியூ செயின்ட் ஜான்ஸ்ன்ற வாட்டர் டாக்கும் அங்கே சாதாரணமாக இருக்க வாட்டர் டாக்கும் கிராஸ் பண்ணி இறக்குனதான் வந்து லேபர்டார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லேபர்டார் ஜெர்மனுக்கு வருது. ஸோ இது வந்து ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா லேபர்டார் கிடையாது, லேபர்டார் ரெட்ரைவர். ரெட்ரைவரில் இருந்து பிரிஞ்சு வந்ததான் அந்த லேபர்டார். ஸோ வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த நாய் வந்து ஃபேமஸ் ஆகி வருது. அதே மாதிரி வந்து நியூ ஃபான்லேண்டில் வந்து அங்கே ஒரு ரூல்ஸ் வேறு இருந்துச்சு, என்னென்னா ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு டாக் தான் இருக்கணும், அதுக்குமே சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு. ஸோ இப்போ எங்கள்கிட்ட வந்து லேபர்டார் சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ நாலு வகையான லேபர்டார் கலர் இருக்குது. ஒன்று ஒயிட்டு, பிளாக்கு, ஃபான் அண்டு சாக்லேட் ப்ரௌன். ஸோ இது ஒயிட்டும் பிளாக்கும் ஈஸியாக கிடைக்கும். ஃபான் கலர் கொஞ்சம் ரேராக கிடைக்கும், சாக்லேட் ப்ரௌன் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும். ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற டாகை பற்றி நாங்கள் இப்போ உங்க சொல்கிறோம். இவளோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோனி. இது வந்து சாக்லேட் ப்ரௌன் கலர், கொஞ்சம் ரேர் கலர்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து வயசு இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வயசு ஆகுது. இப்போ தான் மேட் பண்ணியிருக்கோம். குட்டி கூடிய சீக்கிரத்தில் எடுத்துருவோம். எடுத்தால் நான் உங்களுக்கு அது தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதை நாங்கள் இப்போ தான் வாங்கினோம். ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதை பற்றின இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக ஃபுல் பார்க்கலாம். ஸோ இதோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபுட்டு எப்படி கொடுக்கணும், என்னென்ன நாங்கள் கொடுக்குறோம், டெய்லி வாக்கிங் எவ்வளோ நேரம் கொண்டு போகணும், இது வாக்கிங் அவசியமாக எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லேபர்டாலே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ரேர் கலர்னே சொல்லலாம். ஆள் கொஞ்சம் டயர்டில் படுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மேலோட வெயிட்டு கேட்டகரின்னு பார்த்துட்டிங்கன்னா 25-36 kgs வரும். பெரிய ப்ரீடுனே சொல்லலாம். சாப்பாடும் நிறையா சாப்பிடும், ப்ளேஃபுல்லான டாக். பட் என்னன்னா நீங்கள் வளர்க்குறத பொறுத்து தான் அது வந்து ப்ளேஃபுல்லாக இல்லையான்னு சொல்லலாம். 1-2 பேர் வீட்டில் நானே பார்த்துருக்கேன், சாப்பிடும், சாப்பிட்டோன்னே பேசாமல் போய் தூங்கிடும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா லேபு வெயிட் அதிகமாக ஏறும். ஏறுறப்ப என்னான்னு பார்த்தீங்கன்னா போன் சென்று பத்தாமல் கால் உடஞ்சிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் போய் காலை திரும்பி நீங்கள் கட்டு போட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு காலையில் ஒரு 1/2 ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 ஹவர் வாக்கிங் கூட்டு போங்க. வீட்டில் அதிகமாக தூங்க விடாமல் ப்ளே பண்ண வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட இன்னொரு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டா. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வெயிட் அண்ட் ஹைட் கேட்டகரிஸ் பார்த்துக்கலாம். ஸோ மேலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 26-32 வரையும் வெயிட் வரும். ஃபீமேலோட பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 25-29 kgs வரை வரும். அதே மாதிரி ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா மேல் 56-59 வரை வரும், ஃபீமேல் வந்து 54-56 வரையும் வரும், சென்டிமீட்டர்ஸ் வளரும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து வெயிட் அதிகமாகவே போடும். 36 kgsன்னு சொல்லியிருக்கேன், 36 kgயை தாங்குகிற உடம்பு இது கிடையாது. கால் என்ன தான் சிறுசாகவும் வெயிட்டாகவும் இருந்தாலுமே சுத்தமாக தாங்காது, உடஞ்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2-3 ஹவர்ஸ் வந்து நல்லா வீட்டுக்குள்ளே விளாட விடணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் 1/2 ஹவர், சாயங்காலம் 1/2 ஹவர் வந்து வாக்கிங் கூட்டு போகிறது வந்து டாகோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நல்ல ப்ளேஃபுல் டாக் தான். எந்த வீட்டாக இருந்தாலும் டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பைட்டிங் சென்ஸ் ரொம்ப கம்மி, பார்க்கிங் சென்ஸ் தான் அதிகம். ஸோ இதோட குலைக்கிற சென்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் வச்சு குலைக்க விட்டிங்கன்னா அந்த ரூமே அதிர்ற அளவுக்கு வந்து இது குலைக்கும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாகு. வெளிநாட்டிலலாம் வந்து ஃபிஷ் பிடிக்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் டாகு இனத்துலேருந்து வந்தனால வந்து வாட்டர்ஸில் ரொம்ப நேரம் வந்து இது தாக்கு பிடிச்சி நிற்கும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு மீனை பிடிச்சிட்டு வர சொன்னோம்னா வந்து மற்ற டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பைட் பண்ணி ஹார்ம் பண்ணிடும். அதாவது வந்து நம்மளால் அந்த மீனை பிடிச்சி சாப்பிடவோ அவிச்சு சாப்பிடவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இதுகிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாமல் ஜென்டலாக பிடிச்சி கொண்டு வரும். எவ்வளோ தூரத்தில் நீங்கள் கொண்டு போய் தூக்கி எரிஞ்சாலுமே அந்த பொருளை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற சக்தி இதுக்கு இருக்குது. மோப்ப சக்தியுமே ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து போலீஸ்லாம் இந்த டாக் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் ரொம்பயுமே ஃபேமஸான டாக் இது. நிறையா பேர் வீட்டில் வந்து இப்போ இந்த லேபர்டார் இருக்கும். இந்த சாக்லேட் ப்ரௌன் மட்டும் ரொம்ப ரேராக நீங்கள் பார்க்கலாம். இதோட குட்டியோட ரேட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக தான் போகும் மற்ற லேபர்டார் குட்டியை கம்பேர் பண்ணுறப்ப. அதே மாதிரி வந்து லேபர்டார்ட்ட நிறையா நல்ல விஷயம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிளைண்ட் பர்சன்ஸ் வந்து இதை நிறையா யூஸ் பண்ணுவாங்க ஃபாரின்ஸில். ஏன்னா பிளைண்டு பர்சனை கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து எங்கே கூட்டு போகணுமோ அங்கே கூட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு கூட்டு போயிடும். நீங்கள் கேட்கலாம் எப்பரா பழக்காமல் கூப்பிட்டு போகணுட்டு. பழக்காமல் இல்லை, பழக்கின இடத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக திரும்பி கூப்பிட்டு போயிடும்.
தன்னோட இடத்த எதுன்னு சொல்லி அதை அறிஞ்சு வச்சுட்டு எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் நீங்கள் விட்டாலுமே அதோட இடத்துக்கு திரும்பி வந்துடும். அந்த ஒரு நல்ல கெப்பாசிட்டி லேபர்டார்ட்ட இருக்குது. அதே மாதிரி வந்து இதை கன் டாக்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னோட புல்லட் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கோ அதே மாதிரி வந்து இதோட ஷார்ப்னஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து மோப்ப சக்தி அதிகன்றனால இதிட்ட மோப்பம் பிடிச்ச ஒரு ப்ராடக்டை நீங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி போய் வச்சாலுமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துரும். அவ்வளோ மோப்ப சக்தி உடையது. அதே மாதிரி வாட்டர் டாக்னு சொல்லுவாங்க, ஃபிஷர்மேன் டாக்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபிஷர்மேனுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ் ஆகும். அவங்க வலையை விரிக்கிறதுலேருந்து அவங்க மீன் பிடிச்சி கொண்டு வர வரையும் இந்த லேபர் டாக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாட்டரில் கிட்டத்தட்ட இதனால் வந்து 1 to 2 hours வந்து இருக்க முடியும். நீச்சல் அடிச்சுட்டேவும் அவ்வளோ சக்தி இருக்கும் அந்த டாக்ஸுக்கு. ஸோ வந்து வெயில் ரொம்ப தாங்காது. மோஸ்ட்லி வந்து கூலிங்கான பிளேஸ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஹேர் ஃபால்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே இருக்கத்தான் செய்யும். அது வந்து அதோடய நேச்சர் அப்படி தான். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் குளிக்க வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின் கோட்டிங் பார்த்துட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவே இருக்கும். ஒயிட் கலருக்கு அது தெரிலாட்டினா கூட ஃபான் கலர் அண்டு பிளாக்கில் ரொம்பவுமே உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும். பிளாக் கலர் டாகை வந்து ஒரு இருட்டில் லைட்டு கீழே நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா அதோட முடியே ரொம்ப பளபளன்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த குவாரண்டைனுக்கு அப்புறம் வந்து லேபர்டார் ஒரிஜினல்னு சொல்லிட்டு நிறையா கிராஸ் ப்ரீட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரிஜினலாக வந்து நீங்கள் எப்படி பார்த்து எடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெட்டு வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்பிள் ஹெட்டு, ஆப்பிளை கவுத்தி வச்ச மாதிரியே இருக்கும் அதோட ஹெட்டு. அது வந்து டாப் மோஸ்ட் குவாலிட்டி சொல்லுவோம். செகண்ட் வந்து லேபர்டாருக்கு ஹெட்டு பொதுவாகவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து டெயில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற டாக் ப்ரீட்ஸ்க்கு வந்து டெயில் ரொம்ப ஒல்லியாகவும் நீளமாகவும் இருக்கும். லேபர்டாருக்கு கொஞ்சம் குண்டாகவும் குட்டையாகவுமே இருக்கும். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டிங் பொசிஷன், ஐ கான்டாக்ட், அதே மாதிரி வந்து இதோட ஐஸ் அந்த ஐ பாலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த நோஸ் பஞ்சு இதை வச்சு நம்ம வந்து லேபர்டாரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரொம்ப மோப்ப சக்தியுடைய நாய். காதுமே வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு வந்து ஏர் கிளீனிங் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா லேபர்டார் ரொம்ப சோம்பேறியான நாய். அது எந்திரிச்சு சொய்ய கூட அவ்வளோ யோசிக்கும். அவ்வளோ சோம்பேறித்தனமான நாய் இது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தையெல்லாம் இருக்குன்னா மற்ற டாக் அடாப்ட் பண்ணுறதோட இது ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இவளுக்கு வந்து ஒபீடியன்ஸ் கற்றுத்தரது ரொம்ப ஈஸி தான். எந்த சொன்னாலும் ஈஸியாக கேட்டுக்கிறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ஒரு ட்ரைனிங் பண்ணாலும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்ற டாக்ஸை விட ஈஸியாகவே ட்ரெயின் ஆகிக்கிறோம். ஃபுட்டு மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப 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 இதுக்கு மெயின்டைன் பண்ணணும். நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். நீங்கள் தான் அளவாக பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப நேரம் தூங்க விடாமல் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக வச்சுட்டே இருந்தால் இந்த டாகோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்துட்டிங்கன்னா 10 to 13 to 15 வரையும் வரும். அதே மாதிரி வந்து வீட்டில் ஒரு வீடை அடாப்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த அந்த வீட்டில் யார் இல்லாட்டினாலும் அவங்கள ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு ஆள் வந்தால் பார்க்கிங் சென்ஸ் இருக்குமே தவிர அவங்கள்ட்டே ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அவ்வளோ ஒரு நல்ல நாய். ஸோ நீங்கள் எப்போ வேணால் இந்த நாயை வந்து நீங்கள் வாங்கலாம். அதாவது வந்து செமி அடல்ட்டு பப்பி அப்படின்னு நீங்கள் எப்போ எடுத்தாலுமே வந்து 1 week உங்கள் வீட்டை அடாப்ட் பண்ணி இருந்துக்கிறோம். அதே மாதிரி அதோடய அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். ரொம்ப சவுண்ட்ஃபுல் அண்டு அப்படியே ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சான்னு இருக்க ஏரியாவில் வந்து இது ரொம்ப அடாப்ட் பண்ணிக்காது. ப்ளசன்ட் ஃபுல்லான ஏரியா வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி இருந்துக்கிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப காமாக சுற்றி மரங்கள் இந்த பேர்ட் சவுண்டு இந்த மாதிரி இருக்க ரொம்ப அமைதியான ஏரியாவில் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி இருந்துக்கிறோம். அதே மாதிரி வந்து ரொம்ப கூலிங்கான பிளேஸில் இருக்கும். வீக்லி 2 or 3 times நீங்கள் பாத் பண்ணுறது வந்து இந்த டாக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் லேபர்டாரை பற்றி எனக்கு தெரிஞ்செல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் நான் கவர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இனிமேல் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி நீங்கள் மறந்துடாமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சஜஷனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் எங்கள்கிட்ட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை அமைக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மந்த்லி கிவ் அவே இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்காக 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறம் வெப்சைட் க்ரியேட் பண்ணலான் இருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு இன்னும் நிறையாவே தேவைப்படுது. ஸோ மறக்காமல் எங்கள் கூடவே இந்த ஜேர்னியில் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.